ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாரிஸில் இருக்கிற குரலகம் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி கோலு டால்ஸ்லாம் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் எதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என் பேர் உஷா, நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து கடை போட்டிருக்கோம். இது பொம்மை, தரமான பொம்மை. பெயிண்டிங் வந்து போகாது, வாட்டர் பெயிண்ட் கிடையாது, ஆயில் பெயிண்டிங்கு. வருஷமாக வந்து எங்கள் கையில் வந்து வாங்குறவங்க வந்து திரும்ப வாங்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எல்லாமே ஒவ்வொரு கதை சொல்கிறதுக்கு தான் இந்த பொம்மைங்க. குழந்தைங்க வந்தால் கொலு வச்சா என்னன்றது இந்த கதை சொல்லுவாங்க. அதை புரிஞ்சிக்காது தான் இந்த கொலு பொம்மை வைக்கிறது. அதனால் அதனுடைய செட்டு என்ன, இப்போ நாராயணன் செட்டு, பெருமாள் சாயர் செட்டு, தசாதாரம், அதனுடைய விளக்கம் மக்களுக்கு தெரியறதுக்காக தான் நவராத்திரி கொலுக்குது. அத்தனை செட்டு எங்கள் கையில் இருக்குது. கஸ்டமர் வந்து எங்கள் கையில் எப்போவுமே வாங்கினவங்க வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. என்னங்க, எங்கள் கையில் எதுவும் புது செட்டு இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்க செட்டு தான் வந்து. கல்யாண செட்டு, சீமந்த செட்டு, மற்றபடி இந்த பெருமாள் தாயார், கோவர்தனகிரி, கிருஷ்ணனுடைய லீலைகள் பற்றி, ராமரை பற்றி கதை, இப்படி எல்லாமே. தசாவதாரம், பெருமாள் பத்து அவதாரம் எடுத்தது. அது மாதிரி அஷ்டலட்சுமினா என்ன, அது எட்டு லட்சுமி, அதனுடைய பொம்மைங்க அதே மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நாகத்தம்மன் சின்ன சின்ன பொம்மை இங்கே கேட்பாங்க. இது 300 ரூபா விலை, 250 ரூபா நாங்கள் வந்து லெஸ் பண்ணி தருவோம். கல்யாண செட்டு ரேட் சொல்லணுமா? ரேட்டு வந்து 3000 ரூபாம்மா. நாங்கள் ஒரு 10% லெஸ் பண்ணுவோம். சரி, வாங்குகிற கஸ்டமரே வந்தால் இன்னும் ஒரு 10% லெஸ் பண்ணி, ஐயோ நான் போன வருஷம் வாங்கினாங்களே இல்லை இந்த வருஷம் வாங்கினாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இன்னொரு 10 ரூபா லெஸ் பண்ணி 10% லெஸ் பண்ணி தருவோம். அதுவும் அதுக்கப்புறம் கச்சேரி செட்டு, அதுக்கா அந்த ரேட் சொல்லணுமா? சரிங்க, அந்த கச்சேரி செட்டு 2500 ரூபா, அது அதே மாதிரி 2000 ரூபா கொடுப்போம். இது வந்து இந்த செட் சொல்லவா, கண்ணப்ப நாயனார் இது இந்த செட்டு. அது இந்த கண்ணை கொடுத்த கண்ணப்ப நாயனார் கால செலவு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய செட்டு அது. அது விலையும் வந்து 2700 ரூபா நாங்கள் கொடுத்த. ஆமாம், இதனுடைய செட்டு நாங்கள் கொடுக்கறது 2400 ரூபா. இது கோவர்தனகிரி செட்டு 3000 ரூபா. கோவர்தனகிரி கிருஷ்ணரை பற்றி அது செட்டு. கிருஷ்ணன் வந்து கிராமத்தில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுற லீலைகள் அது, அதுக்காக அவருக்காக அது. இது வந்து தசரதர், ராமர் பிறந்ததை வச்சு தசரதர். அவர் புரந்தரதாசன், இவர் காளிங்கனத்தர். புரந்தரதாசன், இவர் காளிங்கனத்தர், இவர் அர்த்தநாதீஸ்வரர். இவர் போன வருஷம்லாம் வந்து அத்தி வரதர் பெருமாளை பற்றி வந்ததுலேயே அந்த அத்தி வரதர். இது மெயின் வந்து இப்போ சாரதாதேவி, ராமகிருஷ்ணா, விவேகானந்தர் அவங்களுக்கு சீடர் இருந்ததுனால அது மெயின். எல்லாருமே விருந்து வாங்குவாங்க, இந்த செட்டு கண்டிப்பாக வாங்குவாங்க. பசங்க வீட்டில் இருந்தால் நல்லா படிப்பாங்க அப்படின்றதுக்காக, நல்ல அறிவுரைகளும் பசங்களுக்கு தெரியுன்றதுக்காக கண்டிப்பாக வாங்குவாங்க. தசாதர செட்டு 10 பீஸ். ஆமாம், 10 பீஸ் இருக்கு. முருகர் இருக்கு, அப்புறம் வந்து லக்ஷ்மி நாராயணன் இருக்காரு, சரஸ்வதி, லக்ஷ்மி, மீனாட்சி, ஆண்டாள், பெருமாள் தாயார், அம்மன் புவனேஸ்வரி அம்மன், பருமாரி அம்மன், கற்பகம்பாள், முருகர், ஆண்டாள், பாவை விளக்கு, புத்தர், ரங்கநாதர், ராதாகிருஷ்ணன், ஆழ்வார் செட்டு, பேப்பர் மேட்சு மண் ஆழ்வார் செட்டு, நவப்பெருமாள், 9 பெருமாள் நவப்பெருமாள், ராமர் செட்டு, ராமர் செட்டு, டான்ஸிங் டால் பிக் சைஸ், நவ பெருமாள், 9 பெருமாள்.
நவ பெருமாள் ஒம்பது பெருமாள் 12,000 நவ பெருமாள் ஒன்பது பெருமாள் மண் இது 10,000 இது ஒம்பது பீஸ் ஆண்டாள் ரங்க மன்னார் மதுரா கண்ணன் ராதை கிருஷ்ணன் ஆஞ்சநேயர் ஓகே மேம். இந்த பொய்க்கால் குதிரை செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ருபீஸ் ரெண்டும் செட்டாக வரும். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பக்கத்தில் இருக்க டான்ஸிங் டால் வந்து பார்த்தீங்கன்னா 900. நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து கேட்டு பார்க்கலாம், 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 900-800 அந்த மாதிரி வரும். இந்த மூணு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400-600 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராவணனோட தர்பார். அடுத்ததான் மதுரை வீரன் செட். இது இது வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோபியர் செட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செட்டு, குழந்தை வந்து பிறந்ததுக்கப்புறமா பார்க்க வருவாங்கள்ல அந்த செட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்தங்கி பெருமாள் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அஷ்டலட்சுமி செட்டு. அப்புறம் இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து பெரிய சைஸ் செட்டியா செட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கதகளி டான்ஸ் செட்டு, 900 வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸிங் டால் தான், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சிரிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடூர் கஜன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் செட்டு, கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கள்ல அந்த செட். இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ள வந்து காரில் ஊர்வலம் போவாங்கள அந்த செட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் செட்டு இருக்குது. இது வந்து ராமர் பட்டாபிஷேகம் செட்டு. இது மாதிரி நிறைய செட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோபுர விநாயகன் சொல்லுவாங்கள்ல அந்த செட்டு, மண்ணிலே வந்து பண்ணியிருக்காங்க, வுட் ஃபினிஷில் வருது. அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு, சீதா கல்யாணம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய செட்டியார் செட்டு, அழகாக இருக்குது, நல்ல பெரிய சைஸ் இது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷில் வரக்கூடிய விநாயகர் செட்டு, பெரிய சைஸு அதுவும். இது வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம் செட்டு, கிருஷ்ணர் இருக்கார். அடுத்ததாக வந்து குபேரர் செட்டு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கைலாயம் செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அபிமன்யு செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா யசோதாவும் கிருஷ்ணரும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீமந்தம் செட்டு, சீமந்தத்துக்கு எல்லோரும் வர மாதிரி. அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் செட்டு, கல்யாணம் நடக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம், இது வந்து சிவன் பட்டாபிஷேகம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவர் வந்து சிறைச்சாலையிலேருந்து கண்ணனை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பின்னாடி வந்து அந்த சிறைச்சாலை செட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு வந்து விளக்கு பூஜை பண்ணுவாங்களா அந்த மாதிரியான செட். இது
நெக்ஸ்ட்டு வந்து கண்ணன் மீரா இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவச விநாயகர். நம்ம கவசம்லாம் வீட்டில் வைப்போம்ல, அந்த மாதிரி அந்த தேங்காலே வந்து விநாயகரோட உருவம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பரதநாட்டியம் ஆடுற மாதிரியான செட்டு. நெக்ஸ்ட் வந்து பாரதியார் செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செட்டியார் செட்டு, நடுவில் வந்து ஒரு குட்டி குழந்தை இருக்கிற மாதிரி. இந்த டான்ஸிங் டால் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேனுக்கு வந்து அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி செட்டு, அத்திவரதர் அதுக்கு மேலே இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் செட்டு. அதுக்கு பக்கத்துலேயே டாக் லேடி. இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் தசரா செட்டு, மொத்தம் வந்து 32 பீசஸ் இருக்குது, 4800 ருபீஸ் இது. ரெண்டு சைடும் யானை இருக்கிற மாதிரி ஒரு பெரிய செட்டு தான் இது. இது வந்து தசாவதாரம் செட்டு, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு அவதாரம். இது வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகம் செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஞானப்பழம் செட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் செட்டு, மொத்தம் 18 சித்தர்கள் இருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500. இது வந்து பார்த்தீங்கன்னா மாய கண்ணாடி செட்டு. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார், தேசிகர், ஆதிசங்கரர்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷில் வரக்கூடிய துளசி மாடம், 900 ருபீஸ். ஊர்லேயும் அதே மாதிரி ஸ்டோன் ஃபினிஷ்லேயும் இருக்குது, கோல்டன் ஃபினிஷ்லேயும் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அணையா விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்ம விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், நல்லா வெளிச்சமாக இருக்கும். இதில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி கூட ஏற்றி வச்சுக்கலாம். அப்புறம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்கார் பீஸ் தான். இதிலே வந்து உட்டன் ஃபினிஷ், கோல்டு ஃபினிஷ்லாம் இருக்குது. அழகாக நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நம்ம வீட்டில் இதெல்லாம் வந்து டெக்கார் பீஸாக வச்சோம் அப்படின்னா. அப்புறம் இது இந்த சின்ன குதிரை வந்து பார்த்திங்கன்னா 500, பெருசு வந்து 700 ருபீஸ் சொன்னாங்க. இந்த கோல்டன் ஃபினிஷ் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து விளக்கு இருக்க மாதிரி இருக்குது, 100 ருபீஸ் ஒன்று. இந்த பானை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 80, 100 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இது வந்து பெரிய துளசி மாடம், அதுக்கு கீழே வந்து உடன் ஃபினிஷ்லேயும் துளசி மாடம் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கைவினை பொருட்கள் தான், பர்ஸு, அப்புறம் வந்து குட்டி குட்டி ஹேண்ட்பேக்ஸு, லஞ்ச் பேக் அந்த மாதிரிலாம் இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா டெக்கார் பீசஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.